திருப்பூர் வாழ் நெல்லை நண்பர்கள் சார்பில் வெள்ள நிவாரணப் பொருட்கள் போர்வைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் பலர் சிங்கப்பூரில் சிங்கப்பூர் ரூம்மேட்ஸ் என்ற அமைப்பை நடத்தி வருகின்றனர். இந்த அமைப்பைச் சேர்ந்த சிங்கப்பூரில் வசிக்கும் சுந்தர் மற்றும் முருகன் நெல்லை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதை அறிந்து நெல்லையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சுமார் 5000 பேருக்கு வெள்ள நிவாரண உதவிகளை 18 தேதி முதல் வழங்கி வருகின்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் உணவு, குடிநீர் பாட்டில்கள், பிஸ்கட் பாக்கெட் மற்றும் பிரெட் பாக்கெட்டுகளை தொடர்ந்து வழங்கி வந்தனர். நெல்லை டவுன் தர்மோதயம் டிரஸ்டுடன் இணைந்து நெல்லையில் சாலையோரங்களில் வசிக்கும் ஆதரவற்றோர் சுமார் 100 பேருக்கு குளிரினை தாங்கும் வகையில் போர்வைகள் வழங்கப்பட்டது. அறக்கட்டளையின் தலைவர் பேச்சுமுத்து மற்றும் தன்னார்வலர்கள் மணிகண்டன், சங்கரபாண்டியன், மாரியப்பன், நவநீத கிருஷ்ணன், முருகன், குமார், ராஜா மற்றும் சுரேஷ் போர்வைகளை வழங்கினர். வணக்கம். நெல்லை வாழ் மக்களுக்கு தர்மோதயம் அறக்கட்டளை சார்பாக கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக எங்களால் இயன்ற உதவிகளை, அதாவது சாலையோரம் படுத்திருக்கும் மக்களுக்கு தேடி சென்று உணவளிப்பதே சிறந்த தர்மமாகும். அந்த பணியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் நடந்த வெள்ள பாதிப்புகளுக்கு டெய்லி மினிமம் வந்து 1000 பேருக்காவது நாங்கள் எங்களால் என்றதை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு பக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கு எல்லா மக்களுக்கும் எங்களுக்கு சக நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் வந்து உணவை கொடுத்தோம். இப்போ இன்றைக்கு வந்து சாலையோரம் படுத்திருக்கும் பயணி மக்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு, வயதானவர்களுக்கு, இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து போர்வையை வந்து சிங்கப்பூர் ரூம்மேட்ஸ் முருகன் பிரதர்ஸ் அண்ட் அவர்கள் இணைந்து தர்மோதயம் ட்ரஸ்டும் சேர்ந்து நடத்தி இந்த போர்வையை கொடுத்துருக்கோம். அதுபோக நாங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய தேவையானவர்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எந்த ஊரில் இருந்தனாலும் சொல்லி அவங்கள வர வச்சு கொண்டு போய் பிளட் டொனேட் கொண்டு போய் ஜிஹெச்சில் கொண்டு போய் பிளட் டொனேட் பண்ணிகிட்ருக்குறோம். பிறகு வாரத்துக்கு வந்து சாப்பாடு வந்து டெய்லி இரவு தோறும் வந்து கொடுத்துட்ருக்குறோம். பிறகு வந்து மரக்கன் நடுதல் நிகழ்ச்சியிலையும் நடத்திட்டுருக்குறோம். தொடர்ச்சியாக மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். தரணியில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.